இந்த வருடத்துல அதாவது 2020 பொறுத்த வரைக்கும் சூரிய கிரகணம் ஜூன் மாதம் 21ஆம் தேதி. இந்த சூரிய கிரகணம் வந்து ஒரு பகுதி நேர சூரிய கிரகணமா தென்படும். அப்படி என்னன்னா ஒரு பார்ஷியல் எக்லிப்ஸ் அப்படினு சொல்லலாம். முழுமையா சூரியனை மறைக்கக்கூடியதா இருக்காது, ஒரு பகுதி அளவுக்கு மறைக்கக்கூடியதா இருக்கும். அதுலயும் குறிப்பா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் சென்னையை பொறுத்த வரைக்கும் ரொம்பவும் பகுதியா தான் அதை மறைக்கக்கூடியதா நம்ம பார்க்க முடியும். பொதுவா சூரிய கிரகணம் சந்திர கிரகணம் எந்த கிரகணம் நடந்தாலும் பார்க்க கூடாது, கண்களால் பார்க்க கூடாது. கிரகணம் என்பது என்னன்னா சூரியன் தன்னைத்தானே புதுப்பிக்கப்படும். அப்படின்னா என்னன்னா அது ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிற மாதிரி, அதோடைய நெகட்டிவ் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் வந்து ஒரு முறை வந்து தன்னைத்தானே ரெஃப்ரெஷ் பண்ணிக்கிறது அந்த சூரிய கிரகணம். கிரகணத்துடைய இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய தத்துவத்தை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும். சூரியன் தான் நம்மளுடைய பரம்பரை, நம்மளுடைய வம்சம், நம்மளுடைய வாரிசுகள், இல்லை நம்ம முன்னோர்கள் ஆன்செஸ்டர்ஸ் எதுவாக இருந்தாலுமே இந்த சூரியனை பேஸ் பண்ணி தான் இருக்கும். நம்ம டிஎன்ஏன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி தான் அந்த சூரியன். ஸோ நம்ம முன்னோர்கள் செய்த பாவங்கள் புண்ணியங்கள் அது நம்ம சார்ட்லேயே வந்துடும். நம்ம ஹாரோஸ்கோப்லேயே பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த அளவுக்கு நல்லா இருக்கோ, ராகுவோட தொடர்படையாம, கேதுவோட தொடர்படையாம, சனியோட தொடர்படையாம, சூரியன் தனித்திருந்தால் நல்லது, இல்லை சுபகிரகத்தோட சேர்ந்திருந்தால் பரவாயில்லை, அந்த மாதிரி ஒருவேளை சூரியன் தனித்திருந்தால் ஒரு யோகம், நம்மளுடைய முன்னோர்களுடைய அந்த குட் கர்மா அதெல்லாம் நமக்கு வந்து கேரி ஃபார்வர்ட் ஆகுதுன்னு அர்த்தம். சப்போஸ் அந்த சூரியன் கெட்டு போயிருக்கு, ஜாதகங்கள் எப்படி கெட்டு போயிருக்கோம், எட்டுல சூரியன் இருக்கும், கேதுவோட இருக்கும், இல்லை ராகுவோட இருக்கும், சனியோட இருக்கும், இதெல்லாம் வந்து என்னன்னா சூரியன் வந்து தன்னுடைய பலத்தை இழந்த ஒரு ஜாதக அமைப்புன்னு அர்த்தம். இது உங்க சுய ஜாதகத்துல பாத்தீங்கன்னா தெரியும், இந்த கிரகத்துக்கும் அதுக்கும் கிரகணத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இருக்கு. அப்போ உங்க சுய ஜாதகத்தை முதல்ல நீங்க செக் பண்ணி பாத்தீங்கன்னா கிளியரா புரியும். முதல்ல நான் வந்து சூரிய கிரகணத்தை பத்தி சொல்லிடுறேன். 21 ஜூன் 2020 சூரிய கிரகணம் காலை மணி அப்ராக்சிமேட்லி 10:20 ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு வந்து எண்டிங் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1:30 மேல இருக்கு. அப்போ இந்த காலகட்டத்தில் இது கொஞ்சம் அதிகமான நேரம் இந்த சூரிய கிரகணம் நடக்கும். ஸோ ஒரு பெரும்பகுதி கிட்டத்தட்ட 3 மணி நேரத்துக்கு மேலே இருக்கு இந்த சூரிய கிரகணம். இந்த காலை நேரத்தில் நடக்கும்பொழுது குறிப்பாக ஏற்கனவே நிறைய இது கொடுத்தது தான், சாப்பிட்றத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துங்க, ரொம்ப பசியாக இருக்குன்னா சாப்பிடுங்க. வெஜிடேரியனாக இருந்தால் கொஞ்சம் பெட்டர், டைஜஸ்டிவ் சிஸ்டமாக இது வந்து கனெக்ட் பண்ணும், அதனால வந்து அதுவும் பெட்டர். எனர்ஜி லெவலில் கனெக்ட் பண்ணுறது தான் சூரியன். சூரியன் தான் நம்மளுடைய உடம்புல உள்ள எனர்ஜி, யாருக்கு ரொம்ப அதிக காலம் வந்து உடம்புல வலுவும் எனர்ஜியும் இருக்கோ அவங்க சூரியன் நல்லா இருக்குன்னு அர்த்தம். சூரியன் ஒருவேளை சரியா இல்லைனாதான் உடம்புல வந்து நோய்களே வரும், அதிக நோய்கள் வந்து சூரியனால வரதுதான். அதனால உணவு அடுத்து வந்து வெளியில போறதை அவாய்ட் பண்ணிக்கலாம். அப்படியே போனாலும் சேஃபா இருங்க. ஒரு காருக்குள்ள போறீங்க, ஹெல்மெட் போட்டு போறீங்க, இப்ப லாக்டவுன் பீரியட்ல யாரும் வெளியில போக முடியல, அப்படி போக வாய்ப்பு கிடைச்சாலும் சேஃபா இருங்க. சூரிய கிரகணத்தப்ப முக்கியமான விஷயங்கள் ஏதாவது சைன் பண்ண போறீங்க, இல்லை வேற ஏதாவது முடிவுகள் எடுக்க போறீங்க, அந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. அன்லஸ் அது வந்து வேற வழியில பண்ணி தான் ஆகணும்னா நீங்க யோசிச்சு பண்ணுங்க. அடுத்தது சூரிய கிரகணத்தின் காலத்தில் வந்து சில பேர் குழந்தைக்கு வந்து பசியாக இருப்பாங்க, பால் கொடுக்கலாமான்னு கேட்டிருக்காங்க. கடந்த காலத்தில் நடந்த நிகழ்வுகளை சொல்கிறேன். அதுக்கப்புறம் சூரிய கிரகண காலத்தில் வந்து வேறு ஏதாவது புது விஷயங்களை வாங்கலாமான்னு கேட்குறாங்க. மனைவி விஷயத்தை பேசலாமா, இதெல்லாமே தவிர்க்கிறது நல்லது. அன்லஸ் நான் சொன்ன மாதிரி நெசசரி பண்ணி தான் ஆகணும்னா பண்ணிக்கங்க. அதுக்கடுத்து இந்த சூரிய கிரகணத்தை பற்றி இந்த பேசிக் டேட்டா நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க. சூரிய கிரகணம் முடிஞ்ச பிறகு நல்லா குளிச்சுடுங்க, வீடெல்லாம் வந்து சுத்தம் பண்ணுங்க. பசு கோமியம் கிடைச்சா மாயில வச்சு பசு கோமியத்தால் வீடை தெளித்து நீங்கள் சுத்தம் பண்ணால் ரொம்ப நல்லது, அது தோஷங்கள் விலகுதுன்னு அர்த்தம். நீங்களும் கொஞ்சம் அந்த கோமியத்தை தெளித்து குளிச்சுட்டா ரொம்ப நல்லது. இது வந்து சூரிய கிரகணத்தை நீங்கள் பண்ணிக்கிறது. கோதுமையில் செய்த உணவை தானம் பண்ணலாம், அன்னைக்கு பண்ணலாம், அதுக்கு மறுநாளும் பண்ணலாம். கோதுமையில் செய்த உணவு இப்போ சப்பாத்தி இருக்குது, அதில் ஒரு பழம் வச்சு பசு மாட்டுக்கும் தானம் பண்ணலாம், மனிதர்களுக்கும் தானம் பண்ணலாம், பறவைகளுக்கும் தானம் பண்ணலாம். பசு கோதுமையில் செய்த உணவை தானம் பண்ணுறது ரொம்ப நல்லது. இதெல்லாம் உங்கள் முன்னோர்களுடைய அந்த பாவக்கர்மாவை குறைக்கும். நிறைய பேர் கேட்ட கேள்வி, நான் காமனாக நிறைய மெசேஜஸை பார்த்ததுனால சொல்கிறேன். என்ன கேட்குறாங்கன்னா, எங்கள் முன்னோர்கள் பண்ண பாவத்துக்கு நாங்கள் ஏன் அனுபவிக்கணும், எங்கள் தாத்தா பண்ண பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும், எங்கள் அப்பா பண்ண பாவத்துக்கு நான் ஏன் அனுபவிக்கணும்னு கேட்குறாங்க. கரெக்டான கேள்வி தான். இப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள், உங்கள் தாத்தாவோட சொத்து இருக்குது, அது வந்து பல கோடி ரூபாய் வந்து உங்களுக்கு வேல்யூவாக இருக்குது. நீங்கள் கோர்ட்டில் போய் தாத்தா சொத்து எனக்கு தான் வரணும்னு சொல்லி சண்டை போட்டு வாங்குறீங்க, இது எப்படி உங்களுக்கு வந்து சேருது? சட்டப்படியும் உரிமையும் உங்களுக்கு தான் வரும். ஒரு பொதுவாகவே உங்கள் தாத்தாவுடைய சொத்தை அனுபவிக்கிற ஒரு தார்மீக உரிமை அப்படிங்கிறது உங்களுக்கு தான் இருக்குது. அப்போது நல்ல விஷயம், ஒரு ஒரு சொத்து சேர்த்து வச்சுருக்கார், அதை நீங்கள் உரிமையாக கேட்டு வாங்குறீங்க. அது மாதிரி அவருடைய பாவம் புண்ணியம் வச்சுருக்கார், நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கார், நிறைய தானம் பண்ணியிருக்கார், தர்மம் பண்ணியிருக்கார், நல்லது பண்ணியிருக்கார். அந்த புண்ணியம் ஏதோ வகையில் உங்களை டீஃபால்ட்டாக வந்துடும், நீங்கள் கேட்குறீங்களோ கேட்கலையோ டீஃபால்ட்டாக உங்களை வந்து சேர்ந்துடும். சேர்ந்தே அவர் பண்ண பாவமும் உங்களுக்கு தான் வந்து சேரும். ஏன்னா அந்த பரம்பரை, அந்த வம்சம், அந்த வம்சத்தில் ஒரு பகுதி உங்களுக்கு வந்துகிட்டே தான் இருக்கும். இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங். அப்போ சூரியன் வந்து நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை, இப்போ தான் நான் சுய ஜாதகத்தை செக் பண்ண சொல்கிறேன், எப்படின்னா உங்கள் பேர்த் சார்ட்லேயே காமிச்சிடும். உங்கள் முன்னோர்கள் மூதாதைகள் வழியில் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க, உங்கள் வம்சம் எப்படி இருக்குன்றதை காமிக்கும் கிளியராக. சூரியன் எதோட தொடர்புடையது, ராகுவோட தொடர்புடையதா, அந்த ஜாதகத்தெலாம் முதல்ல லிஸ்ட் எடுத்துங்க.
கேதுவோட தொடர்புடையதா சனியோட தொடர்புடையதா அப்ப இந்த மாதிரி ஜாதகங்கள் குறிப்பா இல்ல லக்னத்துக்கு 8 ஆம் இடத்துல சூரியன் இருக்கா இல்ல லக்னத்துக்கு 6 ஆம் இடத்துல இருக்கா சூரியன் நீச்சம் அடைஞ்சிருக்கா சூரியன் 12ல மறைஞ்சிருக்கா இந்த மாதிரி ஜாதகத்தை எடுத்துட்டு நீங்க என்ன பண்ணனும்னா இந்த மாதிரி அமைப்புடையவங்க தான் இந்த கிரகண காலங்களை தன்னுடைய முன்னோர்களுடைய பாவகர்மாவை வெளியில கொண்டு வரும் அதை நீங்க சரியும் பண்ணிக்கலாம் இல்ல அதுடைய கெடு பலன்களை அனுபவிக்கிறதுக்கு அந்த டே வந்து உங்களுக்கு ஆக்டிவேட் ஆயிடும் சோ ரெண்டுமே இருக்கு சரியும் பண்ணிக்க முடியும் எதுமே வந்து ஒரு ஒரு பூட்டு வந்து தயாரிக்கும் போது அதுக்கு சாவியம் இருக்குற மாதிரி தான் பிரச்சனைக்கும் நம்மளுடைய பாவ வினைகளுக்கும் தீர்வு வினையும் ஒன்னு உண்டு சோ அது நீங்க வந்து என்ன சொல்வாங்க இல்லையா நிறைய பூஜைகள் பண்ணலாமா இல்ல பரிகாரம் பண்ணலாமா இல்ல வேற ஏதாவது மந்திரங்கள் செவி இதெல்லாம் விட ரொம்ப முக்கியமானது என்னன்னா அஞ்ஞானம் வந்து விலகணும் அஞ்ஞானம்ன்றது உங்களுக்கு வந்து தெளிவு பிறக்கணும் அறிவுல வந்து ஒரு தெளிவு இருக்கணும் அந்த தெளிவு வந்து நீங்க செய்த தவறுகள் அல்லது உங்க முன்னோர்களுடைய பாவகர்மாக்கள் உங்களுக்கு தெரியும் பட்சத்தில் உங்களுக்கு தெரியக்கூடிய வாய்ப்பு இருந்தால் இதை நீங்க ஓவர் கம் பண்ண முடியும் இதுதான் அண்டர்ஸ்டாண்டிங் இது ஒன்னு ரெண்டாவது கடவுளை எந்த கடவுளாலும் வணங்கலாம் வணங்கும் போது மனசுல உளமாற அவங்களுடைய மந்திரங்களை நாமங்களை ஜபிக்கலாம் ஒருநிலைப்படுத்தி வணங்கலாம் அந்த சமயத்துல வணங்குறது ரொம்ப நல்லது சோ சூரிய கிரகணம் இந்த வருஷத்துல உங்களுடைய பர்சனல் சார்ட்டை நீங்க எப்படி செக் பண்ணிக்கிறதுனா நான் சொன்னது மாதிரி இந்த சூரியன் எப்படி இருக்குன்றதை ஐடென்டிஃபை பண்றதுக்கு lifehoroscope.in இந்த சைட்டுக்குள்ள போங்க உங்களோட பேர்த் சார்ட்டை நீங்க முதல்ல ஜென்ரேட் பண்ணிட்டு உங்க பேர்த் சார்ட்ல சூரியன் எப்படி இருக்காருன்னு முதல்ல ஐடென்டிஃபை பண்ணுங்க ஏன்னா சூரியனை பேஸ் பண்ணி நிறைய பலன் இருக்கு உங்களுடைய வம்சம் எப்படி இருக்கும் உங்களோட வாரிசுகள் எப்படி இருப்பாங்க உங்களுடைய முன்னோர்கள் செய்த கர்மா கெட்ட கர்மா என்ன உங்களுடைய அறிவுத்தன்மை என்ன உங்களுடைய ஆரோக்கியம் என்ன உங்களுடைய ஆயுள்ல எவ்வளவு காலம் நீங்க சந்தோஷமா சுகமா இருக்க முடியும் சுக வாழ்வுன்னு சொல்றோம் இல்லையா இதெல்லாமே சூரியனை பேஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம் கண் பிரச்சனைகள் இருதய பிரச்சனைகள் இருதய நோய்கள் சுவாசம் சம்பந்தப்பட்டது எல்லாமே சூரியன் தான் ஸோ இந்த மூலம் இந்த கிரகணத்துல என்ன மைனஸா இருக்கு ஏன்னா டிசம்பர் லாஸ்ட் 2019ல வந்து டிசம்பர்ல 6 கிரக கூட்டணி அதுல வந்து இந்த கிரகணங்கள் என்ன நடந்ததுன்னா உலகளாவிய ஒரு பெரிய பிரச்சனை வந்து பரவச்சு எல்லாரும் எதிர்பார்த்தது இப்ப நான் உட்பட எல்லாரும் எதிர்பார்த்தது என்னன்னா அந்த ஒரு மாதம் அதாவது டிசம்பர் மாதத்துல ஆல்மோஸ்ட் ஒரு ஒரு கிரகமா கூட்டு சேரும் பொழுது கிரகணம் ஏற்படும் பொழுது அந்த மாதத்துல மிகப்பெரிய பேரழிவு வரும்ன்றதை எதிர்பார்த்தது பட் அது பரவலா மாறி அதுக்கப்புறம் பெரிய பிரச்சனை அனுபவிக்க ஆரம்பிக்கிறோம் ஸோ இந்த முறை இந்த கிரகணம் வந்து ஏதேனும் நன்மையா தீமையா இல்லை ஏதாவது புதுசாக பிரச்சனையை கொண்டு வருமா அப்படின்னு நம்ம பார்க்கணும் ஸோ டீப்பாக ரிசர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா சூரியன் எந்த நட்சத்திரத்தில் இந்த கிரகணம் ஏற்படுத்தா மிருகசீரிடம் செவ்வாயுடைய நட்சத்திரம் சூரியனோட ராகு அங்கே புதன் ப்ளஸ் நிறைய கோள்கள் வந்து வக்ரம் அடைஞ்சிருக்கு இந்த முறை உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா சுக்ரன் புதன் குரு சனி இதெல்லாம் வக்ரம் அண்ட் சூரியனுடைய வீடு வந்து மிதுன வீடு காட்டு வீடு சூரியன்லேருந்து 8ஆம் இடத்துல சனியும் குருவும் சந்திக்குது இதுதான் பாயிண்டாக நீங்கள் புரிஞ்சுக்கணும் ஒரு கிரகணம் நடக்கும் பொழுது அந்த கிரகணத்துடைய வீடு என்ன அப்படின்னா காலபுருஷ தத்துவப்படி மிதுனம் 3வது வீடு காற்று வீடு அது புதனுடைய வீடு அந்த சூரியனுடைய கிரகணம் அந்த 3வது வீட்டிலிருந்து அதாவது மிதுன வீட்டிலிருந்து 8ஆம் இடம் வந்து மகரம் இந்த 8ஆம் இடத்துல சனியும் குருவும் இருக்கிறதுனால இது நல்ல விஷயமா சூரியனுக்கு 7லையோ 8லையோ சனி இருக்கிறது நல்ல விஷயம் கிடையாது அப்போ அண்டர்ஸ்டாண்டிங் என்னென்னா இந்த கிரகணம் 100% வெறும் நன்மையை மட்டுமே கொடுக்காது சில தீமைகளையும் கொடுக்கக்கூடிய வாய்ப்பை இண்டிகேட் பண்ணுது எப்படி சனி 8ல இருக்கிறதுனால சில கெடு சம்பவங்கள் இயற்கை ரீதியாக அதுலேயும் பூமி வீடு வந்து அந்த சனியுடைய வீடு மகரம் ஸோ பூமி உலகம் உலக ரீதியாக இயற்கையாகவே சில பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது குறிப்பாக சூரியனுக்கு 8ல சனி வர்றதுனால முக்கியமான தலைவர்கள் உலக தலைவர்களில் முக்கியமான தலைமைக்கு தலைமை அரசியல் தலைவர்களுக்கோ இல்லை அரசாங்கத்துக்கோ பிரச்சனைகள் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த கிரகணம் விழிப்புணர்வோடு இருங்க சேஃபாக இருங்க உங்கள் சுய ஜாத செக் பண்ணிங்க எல்லோரும் உங்களுடைய பாவக்கர்மாவை துர்க்கர்மாவை முறியடிங்க வாழ்த்துக்கள் வணக்கம்